நெடு மார்க்கெட்டிங்கில் ப்ராஸ்பெக்ட் கிடைக்கல ப்ராஸ்பெக்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராஸ்பெக்ட் எங்கனாலும் கிடைப்போம், எவன்கிட்ட போய் கேளுங்க அவன் வாழ்கிற லைஃப் எப்படி எங்கே போகிறான், அவன் நெட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிற என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அவன் அவன் அதெல்லாம் எப்படி எடுக்க போகிறான், அது அது எந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கான், லைஃப் எங்கே போகிறான் கேட்டாலே அவ்வளோ தூரம் விழுந்துருவான். புதுசாக நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ பேர் சிக்குவான். நெட்டு மார்க்கெட்டிங்கில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட், நம்ம போகிற உயரம், நம்ம ஆகிற விஷயங்கள் வந்து எவனாலையும் பண்ண முடியாது, எந்த கம்பெனிலையும் பண்ண முடியாது, எந்த ஜாபும் பண்ண முடியாது. ஆனால் சரியான கேள்வி கேட்க தெரியணும், உங்களுக்கு சரியான கேள்வி கேட்க தெரியணும், அவன் எங்கே போகிறான், என்ன பண்ண போகிறான், என்ன லைஃப் எப்படி வாழ போகிறான் அப்படின்னு. ஏன்னா எத்தனை வருஷம் வேலை பார்த்து வெளியே வந்தாலும் சக்கையாக புளிஞ்சும் வேலை விடும். ஏன்னா எனக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா 9வது வருஷம் வேலைக்கு போகணும், எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா 21 வருஷம் வேலைக்கு போகணும். நான் 60 வருஷம் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சேலரியில் பாதி சேலரி கொடுப்பான், குறைய சேலரி கொடுப்பான். நெட்டு மக்கள் மட்டும்தான் 60 வருஷம் வேலை பண்ண, அதுக்கு மேலே எங்கள் சேலரி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி எவனை பார்த்தாலும் சரி மாட்டோம், ப்ராஸ்பெக்டிங் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் ப்ராஸ்பெக்டிங் எப்படி தர, யார் கிடைப்பா, ஆள் கிடைப்பா, என்ன சரியான விஷயத்தை கேளுங்க, எல்லாரும் மாட்டுவான், எல்லாரும் நெட்டு மார்க்கெட்டிங் பண்ணது ரெடியாக இருப்பான்.